ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் இக்பால். எக்ஸசைஸ் 1.2 தேர்ட் சம் பார்க்குறோம். இதில் வந்து ரிலேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொடுத்துட்டு டிட்டர்மைன் இஸ் டொமைன் ரேஞ்சு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரிலேஷன் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ரிலேஷன் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் காமா ஒய், ஒய் சச் தட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ. அப்புறம் எக்ஸ் பிலாங்ஸ் டு 0, 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீயை ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கணும். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ. இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்னு மாற்றிக்கிறேன். இதை வந்து நான் எஃப் ஆஃப் எக்ஸ்னு மாற்றிக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீனு மாற்றிக்கிறேன். ஒய் எஃப் ஆஃப் எக்ஸ் ரெண்டு ஒன்று தான், சரியா? சரி, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே எக்ஸுக்கு பதிலாக 0 இருக்கா, எஃப் ஆஃப் 0 அதை போடுவோம். அப்போ 0 + 3 ஈக்குவல் டு என்ன வரும், 3 வருமா? அப்புறம் 1 போடுங்க, எஃப் ஆஃப் 1. 1 + 3 எவ்வளோ, 4 வருமா? அப்புறம் 2 போடுங்க, எஃப் ஆஃப் 2. 2 + 3 5 வரும். அப்புறம் எஃப் ஆஃப் 3 போடுங்க, 3 + 3 6 வரும். அப்புறம் எஃப் ஆஃப் 4 போடுங்க, போட்டிங்கன்னா 4 + 3 7 வரும். நீங்கள் டேரெக்டாக 7 போடலாம், ஓகேயா? அப்புறம் எஃப் ஆஃப் 5, 5 + 3 வந்து 8 வந்துடும், சரியா? ஓகே, இப்போ நம்ம இதை தான் நம்ம ரிலேஷனை எழுத போகிறோம். ரிலேஷன் என்னென்னா 0 போட்டோம், 3 கிடச்சிச்சு, 0, 3. 1 போட்டோம், 4 கிடச்சிது, 1, 4. 2 போட்டோம், 5 கிடச்சிது, 2, 5. அப்புறம் 3, 6. அப்புறம் 4, 7. அப்புறம் 5, 8. சரியா? இதான் வந்து இதோட ரிலேஷன். என்ன கேட்குறாங்க, டொமைன் கேட்குறாங்க. டொமைன்ங்கிறது ஃபஸ்ட்டு உள்ளது தான் டொமைன். என்ன இருக்குது, 0, 1, 2, 3, 4, 5 இது டொமைன். அப்புறம் ரேஞ்ச் கேட்குறாங்க, ரேஞ்ச் ஆஃப் ஆர், 3, 4, 5, 6, 7, 8. செகண்ட் உள்ளது ரேஞ்சுனா, தட்ஸ் ஆல்.